சோஷியல் மீடியாவில் டென்னிஸ் சேலஞ்ச் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய செலிபிரிட்டிஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்கன்னு ஃபோட்டோக்களை ஷேர் பண்ணி ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஆனால் நாம் அதையெல்லாம் பார்க்க வேணாம். இந்த 10 வருஷத்தில் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாயிருக்குன்னு பார்க்கலாமா? 2009 7 கோடியாக இருந்த தமிழ்நாட்டு மக்கள் தொகை 2019 8 கோடியாக மாறியிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி தனி மனித வருமானம் ஆண்டுக்கு 78,000 இருந்துச்சு, இப்போ 160,000 மாறியிருக்கு. 2009 உள்நாட்டு உற்பத்தி 4 மில்லியனாக இருந்துச்சு, இப்போ குத்து மதிப்பாக 8 மில்லியனாக இருக்குது. மென்பொருள் ஏற்றுமதியில் 2009 3 பில்லியனாக இருந்துச்சு, இப்போ 3 மடங்கு அதிகமாக இருக்குது. டாஸ்மாக் லாபம் 10,000 கோடியாக இருந்தது, இப்போ 26,000 கோடியாக எட்டியிருக்கு. இந்த 10 வருஷங்களாகவே 80% கல்வி பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. சோஷியல் மீடியாவை பயன்படுத்துபவர்களின் விகிதம் 10 மடங்கில் 5 மடங்கு அதிகரிச்சிருக்கு.